ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் ஒருநாள் போட்டியில் 287 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் இந்திய அணி சற்று முன்வரை 32 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்துள்ளது. தொடக்க வீரர் ரோஹித் சர்மா 113 ரன்னுடனும் விராட் கோலி 40 ரன்னுடனும் ஆடி வருகின்றனர். பெங்களூருவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 286 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக ஸ்டீவ் ஸ்மித் 131 ரன் எடுத்தார். இந்திய அணியின் பந்து வீச்சாளர் முகமது ஷமி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன் மூலம் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர்களின் பட்டியலில் அவர் இடம்பெற்றார். ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட்டுகளையும் குல்தீப் யாதவ் சைனி ஆகியோர் தலா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினார்கள். 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. முன்னதாக இந்த ஆட்டத்தின் 2வது பந்தில் 2 ரன்கள் எடுத்த ரோஹித் சர்மா சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9000 ரன்களை கடந்தார். இதன் மூலம் குறைந்த இன்னிங்ஸில் 9000 ரன்களை எட்டிய வீரர்கள் பட்டியலில் கங்குலியை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்திற்கு முன்னேறினார். जिस वजह से गेंद और बल्ले के बीच में बहुत अच्छा संपर्क स्थापित किया, प्लेसमेंट बहुत बढ़िया थी जिस वजह से 4 रन मिले। जब आप बॉल को थोड़ा सा रुककर खेलते हैं, थोड़ा सा वक्त देकर खेलते हैं, तो उसे प्लेस करने का मौका मिलता है आपको, और वही यहां पर किया था शेर सैयद। अगर इस समय खड़े हुए हैं मिड ऑफ पर, थोड़ा सा डीप है, स्टार्क की बॉलिंग है, 6 ओवर है स्टार्क का, 38 रन उन्होंने अब तक दिए हैं। और इस बार फिर गेम का इंतजार किया।